தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையால் இதுவரை சுமார் 3.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என்றார். மேலும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்லப்பட்டால் அதுகுறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். சந்தேகத்திற்குரிய பணப்புழக்கம் குறித்து 9444567707 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். ஸோ நம்ம இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீசர் ஆஃப் கேஷ் இதுவரைக்கு நம்ம 3,39,95,000 பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ நிறைய ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்புறம் ஃப்ளைங் ஸ்குவாட் போட்டிருக்கோம். ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு 3 ஐ மீன் எபோவ் 10 லேக்ஸ் அதெல்லாம் இன்கம் டேக்ஸில் பண்ணுவாங்க, அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிலோ தட் வெஹிக்கிள்ஸ்ல இல்லை வேறு ஏதோ சஸ்பிஷியஸ் பிளேஸில் ஏதோ நடக்கும்போது இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. எம்சிசியில் என்னென்ன வயலேஷன் இருக்கிறதோ அதெல்லாம் இவங்க ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.